உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சொல்லுங்க மம்மி. யூ நோ வாட்? எங்க போறோம்னு சொல்லு ஸ்னேஹா. எங்க போறோம்? ரோட் பார்த்து சொல்லு. கண்டிப்பா தெரியாது. தெரியல. அது இப்படி ஆரம்பம் பார்த்துட்டு தெரியல. ஸ்னேஹா ஒரு சர்ப்ரைஸ் ஸ்னேஹாலிக் பர்த்டேவுக்காக. ஸ்னேஹா இஸ் கோயிங் டு ஊட்டி. வெயிட் எ மினிட். வாங்கலாம் வாங்கலாம் அப்புறம் வந்து மேலே ஏறினோம்னா மூடி ஸ்டேஷன் மூடி ஸ்டேஷன் வந்து ஐஸ்கிரீம் டோனட் தே ஹேவ் த பெஸ்ட் ஹாட் சாக்லேட் இன் த ஹோல் வேர்ல்டு ஹாட் சாக்லேட் கொடுக்கலாம் ஆனா ஊட்டி வேற குன்னூர் வேறல்ல குன்னூருக்கு அப்புறம் தாண்டி ஊட்டி அப்ப ஃபர்ஸ்ட் குன்னூர் போவோம் குன்னூர் போவோம் அப்புறம் ஊட்டி போகலாம் ஊட்டி போகலாம் ஓகேங்களா மணி என்னாச்சுன்னு சொல்லிடு 1:45 ஏய் ஸ்னேஹாலிக்கோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே ஓ ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஐயா ஒரு வருஷம் போன வீடியோல சொல்லிட்டேன்ல தேங்க்யூ லைக் மறுபடியும் மறுபடியும் சொன்னா வந்து அது ரொம்ப எப்படி சொல்றது ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து ஒரு வருஷத்துல வந்து அந்த 3,10,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் நம்பர் ஒரு ஒரு வருஷத்துல வந்து எந்த ஒரு மீடியா பேக்கப்பும் இல்லாம அப்படி இருந்த ஸ்டேட்ல வந்து நாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுங்கிறது பார்க்குறவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்து ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் வந்து எனக்கு நிறைய லவ் ஷவர் பண்ணிருக்கீங்க நீங்கள் எனக்கே ஒரு பிளஷிங்ஸாக ஆகிடுச்சு ஒரே லவ் ஷவரிங் தான் எனக்கு அதனால தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் அது வந்து எப்படி சொல்கிறது வேர்ட்ஸ் கான்ட் எக்ஸ்பிரஸ் ஹவு திஸ் ஃபீல்ஸ் ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நாங்களாம் ஜஸ்ட் பண்ணலாக்கு ஒரு வருஷம் வந்தபோது ஏ ஒரு வருஷம் ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து அதை சஸ்டெயின் பண்ணிட்டு கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணப்போ அது நிறைய பேர் ஆரம்பித்தாங்க ஏன்னா அப்போ வந்து அதோட ட்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு டிக்டாக்ல இருந்தவங்கலாம் வந்து யூடியூபுக்கு வந்தாங்க லாக்டவுன் போட்டா தெருக்கு தெரு யூடியூபர் வந்துட்டு இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்காங்க டக் டக்குன்னு ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதில் சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது தான் வந்து பெரிய விஷயம் ஸோ சஸ்டெயின் ஆகி நாங்கள் ஒரு வருஷம் தட்ட 150+ வீடியோஸ் போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கே வந்து ஒரே பெருமையாக இருக்குது என்ன அந்த 150 வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ண உங்களுக்கு தான் வந்து எல்லாமே சேரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரணவ் நீங்க தான் சொல்றீங்களா ஆக்சுவலி பிரணவ் தான் சொல்லணும் He has all the privilege ஆனா வந்து நம்ம ஸ்னேஹாவ தான் கேப்போம் ஏன்னா அந்த ஸ்னேஹாலிக்கு இந்த பேர்ல இருக்குனால ஸ்னேஹா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யும் I don't deny that fact I'll accept with it எல்லா புகழும் பிரணவ் அண்ணனுக்கே பிரணவ் அண்ணனுக்கே கேட்டையாடா How you feel? ரொம்ப என்னன்னா வந்து நம்ம எல்லாருமே பின்னாடி பயங்கர ஒர்க் பண்ணாலுமே ஸ்னேக்ஸ் அவளுக்கு அது மைண்ட் வேணும் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மைண்ட் அதுக்கான டெடிக்கேஷன்லாம் கொடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி நீட்டாக போனதில் வந்து ஐம் ஃபீலிங் ஹாப்பி பரவாயில்ல ஸ்னேஹா யூ டிட் இட் வெல் 1 இயரில் தாண்டது வந்து பெரிய பெரிய கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க எந்த டைம் இதெல்லாம் இல்லாமல் அது எதுவுமே யோசிக்காம ஸ்னேஹா பாட்டுக்கு ஜஸ்ட் வெண்ட் இட் வித் தி ஃப்ளோ அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் தெய்வ குழந்தை ஸோ ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு சொல்றதுல இல்லை பட் வந்து ஐ அப்ரிஷியேட் ஃபர் ஸ்னேஹாஸ் டெடிக்கேஷன் எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன்கள் எவ்வளோ மோசமான கசப்பான சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதை வந்து போயிட்டேன் என்ன தான் நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைடாக பின்னாடி பார்த்தாலுமே அங்கே வந்து இந்த ஆர்டிஸ்டாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன இருக்கும் அந்த சைட்லேயும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணேன் ஸ்னேஹா சொல்லி எனக்கு என்ன நான் நாளாக வரலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் ஆனாலும் வந்து ஸ்னேஹா வந்து இருந்து அவளுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு குட்டி இன்ட்ரெஸ்ட் தான் அது வந்து அத்தனை கஷ்டங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதெல்லாம் வந்து ஐ அப்ரிஷியேட் ஸ்னேஹா ஃபார் தட் சூப்பர் ஸ்னேஹா சூப்பர் ஸ்னேஹா உனக்கு நான் மூடிஸ்ல இருந்து 2 ஹாட் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ப்ளீஸ் கொடுத்த 10 ரூபாய் கரெக்டா நடிச்சிட்டேன் ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை சைல்ட் நீ சரிக்கே காசுங்களா இப்போ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க 6 நம்ம எங்க போக போறோம் ஊட்டி
ஸோ நாங்கள் வந்து இப்போ TN-43 சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நான் கடுமையாக கண்டித்தேன் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் என் தாயாரும் எனது அண்ணனும் வந்து நாங்கள் போய் சாப்பிடத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 2:30 நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது நாங்கள் ஏறி அப்புறம் மேங்கோ டீ வாங்கி அப்புறம் ரம்பூட்டான் வாங்கி அப்புறம் மூடிஸ் போய் அப்புறம் ஹாட் சாக்லேட் குடிச்சு அப்புறம் டோனட் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்தால் தான் நாங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஆஃப் ஸ்னேஹாலிக்கு வந்து திருப்தியாக முடியுமாகும். அதனால நீங்களும் பாருங்க. ஹாட் சாக்லேட் குடிக்க ஊட்டி போறோமே. ஸோ அப்பர் குன்னூரில் தான் வந்து மூடிஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அப்பர் குன்னூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கிளைமேட் இஸ் ரியலி நைஸ். அவுட்சைட் கீழே இருந்த போது கூட வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு. போர்டு போர்டு குன்னூர் போர்டு பாரு. ஓ மை காட், குன்னூர் போர்டு மே வாழ்க்கை பார்த்ததுல ப்ரோ. ஓ மை காட், கிரீன் கலர்ல வித் ஒயிட் லெட்டர்ஸ். ஓ இட் வாஸ் அமேசிங். தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு போய் பைஸ்ட் மே கொடுங்க. ரெண்டு ஐஸ்கிரீம், ரெண்டு ஐஸ்கிரீம், ரெண்டு ஹாட் சாக்லேட், ரெண்டு டோனட். எனவே ரெண்டாவது நான் சாப்பிடும் என நான் ஸ்னேகோ. பை. ரெஸ்ட் இன் பீஸ் ஹெட்போன் யூசர்ஸ். சோ திஸ் இஸ் கோடர் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நம்ம போக போது அப்பர் குன்னூர். அங்க தான் ஸ்னேகாவோட ஹாட் சாக்லேட் இருக்கு. அங்கே போய் ஹாட் சாக்லேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சே போச்சு. இல்லை இல்லை, ஹாட் சாக்லேட் 100% இருக்கும். அது மூடிஸோட ஹாட் சாக்லேட் அது எப்படி தான் இல்லாமல் இருக்குமோ. எனக்கு ஒரு ஆசை இல்லாமல் இருந்த ஸ்னேகா கத்திக்கிட்டே இருப்போம் நாங்க வந்து இப்ப ஸ்னேஹாலிக்கோட நியூ இயர்க்கு நாங்க வரோம் Finally came to Moody's. என்ன வாங்குறீங்க? ஹ? What are you going to get? Ice cream, donuts, tarts, buckle cakes. Then go just go get your ice cream that fast. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லு. ஹாட் சாக்லேட் தான் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். இது நல்லா இருக்கா? வீக்லி இந்த மாதிரி படிக்கலாம். வாட் ஆர் தீஸ்? கோயம்புத்தூர் இல்ல, உங்களுக்கு தான் என்னெல்லாம் கம்பி கட்டி குன்னூர்லேருந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். கீழே பர்லியாக இருக்குது. நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூடிஸ்லேருந்து எனக்கு பேக் பண்ணியாச்சு. நாங்கள் கீழே போகிறோம். குடிச்சிங்க? ஹாட் சாக்லேட் குடித்தேன், பீச்சா சாப்பிட்டேன். எல்லாத்தையும் சொன்னால் அவனுக்கு காண்டாயிருவாங்க. சாப்பிட்டது நீ ஒரு 3 பொருள் இது எத்தனை தரம் சொல்லி காமிப்பா அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் ஃபன் கமிங் இயர். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியல இவங்க வந்து இப்படி தபக்குன்னு வந்து குன்னூர் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. நான் நினச்சேன் ஓகே நம்ம ஹாஸ்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு
ப்ளஸ் அப்படியே கப்சிப்புன்னு படு தூங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி திடீர்னு வந்து இன்னைக்கு இன்னொரு கூடிக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூடிஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வந்து இனிமே ஸ்பெஷலாக்கிடுச்சு. நானே ஒரு ஹாப்பியாக ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சது. பார்த்து உங்களுக்கு வந்து ஆடாடா அப்படின்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கீழே போய் பர்லியரில் வந்து டீ குடிப்போம். ஆமாம், அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இங்கே மேலே வந்து ரம்பூட்டான ஒன் ஃப்ரூட் கிடைக்கும், லிச்சி மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஒரு நல்ல சீடெல்லாம் வச்சு அந்தது. அதுக்கப்புறமா வந்து சுட சுட பழம்பொரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா இன்னும் திருப்தி ஆகிடுவேன் நான். ஸோ அங்கே கீழே போவோம் நம்ம. விடு மேங்கோ ஸ்டீன் வாங்கினேன், ரம்பூட்டான் வாங்கினேன். ஏசி கூட அவகாடோ சிக்ஸ் இன்ச் மேம்.